உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவங்க எனக்கு அம்மா மாதிரி. ஒரு அம்மாவுக்கு மக எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுப்பானோ அந்த அளவுக்கு நான் என் அத்தைக்காக ரிஸ்க் எடுப்பேன். உன் மாமியார் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சிம்பிளி யூ ஆர் கிரேட் தீபா. நான் கிரேட் இல்லாமோ அவங்க தான் கிரேட். இந்த புடவைய பாரு, இது அம்மனுக்கு சாத்தப்பட்ட புடவை. இத எனக்காக அவங்க ஏலத்துல எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. வெளிய பாக்குறதுக்கு இது சாதாரண புடவை மாதிரி தெரியலாம், ஆனா இதுல என் அத்தையோட அன்பு பாசம் எல்லாம் கலந்திருக்கு. இத கட்டி இருக்கிறப்போ அவங்களே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்ப உணர்றேன். அந்த அம்மனோட அருளும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்படி எத்தனையோ விஷயங்களை எனக்காக அவங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. போதும், என்ன ஜம்மு? சாரி தீபா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன் இப்ப திடீர்னு எமோஷனல் ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத குழந்தைகிட்ட போய் அப்பா அம்மா இருக்கிற குழந்தை. என் டேடி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாரு. ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு, டாய்ஸ் வாங்கி கொடுத்தாரு, என் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, முத்தம் கொடுத்தாங்க, என் கூட விளையாடினாங்கன்னு சொன்னால் அந்த அனாத குழந்தைக்கு நமக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த அனாத குழந்தை நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். உன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிட்ட சந்தோஷமா வாழ்ற லைஃப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, அம்மா மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. சந்தோஷம் துக்கம் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு. எனக்கு எதுவுமே அப்படி அமையலங்கிற வருத்தம் தான் எமோஷனல் ஆயிட்டு கத்திட்டேன். அம்மோ, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு கிடைச்ச மாதிரியே உனக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாரு, நல்ல மாமியாரும் கிடைப்பாங்க, நல்ல வாழ்க்கை அமையும் பாரு. இப்போ அந்த சாமியார்கிட்ட போய் என் அத்தைக்கு பரிகாரம் கேட்குற மாதிரி அப்படியே உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு என்ன செய்யலாம்னு நான் கேட்குறேன். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் செய்வோம். ம், அடி பைத்தியக்காரி, நாம இப்ப பார்க்க போறது ஒரிஜினல் சாமியார்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் செட்டப் பண்ணிருக்கிற டூப்ளிகேட் சாமியார்டி, அதனால நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. உன்னை இந்த அம்மனுக்கு சாத்தின அம்மன் அருள் இருக்கிற புடவையோட போலீஸ் சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா அவன் டூப்ளிகேட் சாமியாருங்கிற குட்டு வெளியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். அதனால முதல்ல இந்த அம்மன் புடவைய மாத்தி உன்னை வேற புடவை கட்ட வைக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.